இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது, ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. அது எங்கே அரசியல் ஆக்கிறது, ஏமே எங்கே இருக்கன்னே தெரில. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல, இல்லை முடியலை, கட்டுறான். அந்த ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான், டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார், அவன் ஊர்றாரு, அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது, அந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். அப்பா போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்சிக்கு நிற்கணும். இவன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் வர எவன்டா போகிறது, போகணும்ல, ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குடிக்கல கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு, ஏன் உதயநிதி யார்றாரு, போகணும்ல, போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்கள் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போய் பூரா அதாவது போவேன், தண்ணியில் அந்த கீதா ஜீவம்மாலாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டேன். நான் இதை அரசியல்லாம் பேசலை, விரும்புகிறேன் நான், இது அரசியல் கிடையாது, நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யாப்பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை போட்டேன்னு அணில் கும்பிடணும். ஒரு அணிலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா இருக்கு. அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை, அங்கே அவன் அங்கே போகிறான்னா அவன் யார், எங்கேருந்து வந்திருக்க, அமெரிக்காவில் வந்து வந்திருக்கான் மாரி செல்வராஜ். தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நான் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல, நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான், உதயநிதி என்ன தெரியும், அவர் அழகாக கேட்டுட்டார். அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு, அவர் போய் எங்கே என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க, ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டா இருக்க முடியல போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார், என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலே இருக்குது எல்லாம். ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க, எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தடுப்பா, நானெல்லாம் போக முடியுமா, போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்டில், அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது. அவருடைய கருத்து தான், அவருடைய கருத்து என்ன, தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குன்னு, யாரு கருத்து சொல்வதையும் தவறுன்னு நான் சொல்ல, அது அவருடைய கருத்து. அதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தமிழக அரசு இதை சரியா கையாளின்னு சொல்றாங்க, அந்த கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். நானும் சொல்றேன், களத்துல போய் பார்த்துட்டு தமிழக அரசு சரியா கையாளின்னு சொல்றேன், இது என்னுடைய கருத்து. ஒரு சினிமா நடிகர் அவர்கள் சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லாது, அவருடைய கருத்தை நான் பார்க்கிறேன். அவரு கருத்து உங்களுக்கு அடுத்த கேள்வி கூட வரணும், உங்களை வர நேரம் ₹500 பணத்தையும் ₹1000 பணத்தையும் நம்பி திமுக காரங்க சொல்றாங்க, ஈரோடு பை எலெக்ஷனில் பட்டி மாடல் நம்பி சொல்கிறாங்க, எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும் என்று பார்ப்போம். இன்னைக்கு அட்டியோ பை பதில் சொன்னங்கண்ணா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்பு திருக்கோவிலில் 5 முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. அண்ணன் ஏஜி சம்பத் அவருடைய குடும்பம் 5 முறை திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு திமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. அவருடைய தந்தை ஏஜி கோவிந்த்சாமி ஐயா எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. திமுகவுக்கு உதயசூரியன் சிம்பிள் கொடுத்ததே கோவிந்த்சாமி ஐயாவுடைய குடும்பம், இதெல்லாம் பழைய தரித்திரம்னா, ஆனால் திமுக அதெல்லாம் மறந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ லைட்டாக நினச்சிடாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சியில் இருக்குது அரசில் இருக்குது அப்படியே போய் நிற்பாங்க, அப்படியே ஓட்டு வந்துடும். திருக்கோவிலூர் தொகுதியில் 5 முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பத்தினுடைய மகன் அவர் எம்எல்ஏவாக இருந்த ஏஜி சம்பத்தனை எங்கிட்ட தான் இருக்காங்க. திருக்கோவிலூருக்கு பை எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கட்டும், நாங்கள் தயார். குடியரசுத் தலைவரை அவர் கூன் போட்டிருக்காரு, அண்ணா என்ன பாருங்க, குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு,
நீங்க கல்யாண் பானர்ஜி அவங்க பார்த்தது அவர் பண்ண அந்த மிமிக்ரியை முழுசா பாத்தீங்களான்னு தெரியல. அவருடைய உருவத்தை கேலி பண்ணார். குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு இப்படி பேசுறாரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவோம். அதனாலதான் நானே நடிச்சு காட்டுறேன். நம்முடைய தமிழக மக்களுக்கு புரியணும் எவ்வளவு சீரியஸான சப்ஜெக்ட்னு. அதற்கு அனுமதி இருக்கானே, நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அரசியல் எல்லாத்தையும் பாக்குறீங்கன்னு, உருவத்தை கேலி பண்றதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா? அதை நீங்கள் நானும் ஏத்துக்கோமா? நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், நான் உங்கள் உருவத்தை கேலி செய்தாலோ நீங்கள் கேலி செய்தாலோ ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவர்கள் செய்தது உருவ கேலி, இட்ஸ் அ கேரிகேச்சர். அதை பண்ணிட்டு ராகுல் காந்தி கைத்தட்டி சிரிச்சு தன்னுடைய புகைப்படத்துல தன்னுடைய செல்போன் கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் இந்தியாவுடைய மூத்த கட்சி, 138 வருஷம் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க. சுதந்திரத்திற்கு போராடிய கட்சியினுடைய தலைவர், அவருடைய மூதாதையர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறாங்க. அவர் கை கட்டி படம் எடுக்கிறார், இதை எப்படி ஏத்துக்குவீங்க? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல ராஜ்யசபாவினுடைய சேர்மனா இருக்கிறவங்க யாருமே ஏத்துக்கலீங்கண்ணா, இந்தியாவில் யாருமே ஏத்துக்கல. அதை கண்டிச்சு ஹரியானால ஜட் அசோசியேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஜாட் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை கண்டிச்சு அவருடைய சொந்த ஊரான ஹரியானால எல்லா விவசாயிகள் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க. அவர் பிறந்த ஊர்ல எல்லோருமே கண்டிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் கூட வேலை செஞ்ச லாயர்ஸ், அவர் எந்த கோர்ட்ல வேலை செஞ்சாங்களோ லாயர் அசோசியேஷன் கண்டனம் சொல்லியிருக்காங்க. அதனால் அரசியலை விடுங்கண்ண, அவர்கள் செய்தது தவறு, அதுல எந்த மாற்று கருத்து.